ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழல சேனலில் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, முட்டை குழம்பு. அதாவது சிம்பிளாக எப்படி வந்து முட்டை குழம்பு வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது. ஹோட்டல்லலாம் ரொம்ப அது ஒரு மாதிரி ஸ்பைஸியாக ஒரு மாதிரி டார்க் கலரில் ஒரு மாதிரி செய்கிறாங்க. பட் வந்து வீட்டில் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு முட்டை குழம்பு வைக்க போகிறோம். குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவை அளவுக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து நீங்கள் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சோம்பும் பட்டை வகை மட்டும் போட்டால் போதும். அதுவும் ரொம்பலாம் போட வேணாம், ஒரு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் 2-3 கிள்ள மாதிரி நீங்கள் வந்து பிரிஞ்சி எலை போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், ஏன்னா வந்து அதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட் வந்து இது போதும். ஆனால் இதில் கரம் மசாலா ரொம்ப மசாலாலாம் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் செய்கிறது, நான் வந்து ஏற்கனவே வந்து முட்டையை வந்து அவிச்சு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கும் நீங்களும் வந்து ஏற்கனவே நீங்கள் முட்டையை ரெடி பண்ணி நீங்கள் அவிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. இது ரொம்ப குயிக்கான ஒரு டிஷ் தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து சில ஐட்டம் போட்டு நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட அந்த விழுதியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி பாதி இதில், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரைச்ச மாதிரி இந்த தேங்காயோட அரைச்ச மாதிரி போட்டாலும் சரி, இல்லை மொத்தமாக அப்படியே அரைச்சி போட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு தக்காளியை வந்து அப்படியே மொத்தமாக தேங்காயோட சேர்த்து அரைக்க போகிறேன். தேங்காய், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறேன். அதோட வந்து பொட்டுக்கடலை இருக்குல்லங்க, அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு வந்து முட்டை குழம்பு வந்து நல்லா திக்னஸ் வந்து நல்லா உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இல்லைனா உங்களுக்கு வேணும்னா பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் வந்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். முந்திரி பருப்பு கூட 1-2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விழுது அப்படியே தேங்காய் விழுது எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சது நல்லா மைய அரைச்சிருங்க. அரைச்சதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்க, அந்த தனியும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் நீங்கள் போடுங்க. அது பாட்டு ஒரு கொதி வளரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அவிச்ச முட்டை இருக்குல்லங்க, அது ரெடி பண்ணது இருக்குது. அது கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து நம்ம முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா திக்காக அந்த பதத்துக்கு இறக்குற பதத்துக்கு வரும்போது, கடைசியாக ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும் போது இந்த அவிச்ச முட்டையை இதில் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ஒன்று இதில் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். நல்லா இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் தாங்க, இந்த முட்டை போட்ட பிறகு இந்த குழம்பு வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது. இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்குமாங்கிறது டவுட்டு தான். பட் தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
அதுக்கு அடுத்து தான் நான் வந்து என்ன காட்டுறேன்னா, நான் ஏற்கனவே வந்து அட்லாண்டா வ்ளாக் ஒன்று நான் போட்டிருப்பேன், விநாயகர் சதுர்த்தி விளாக்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த க்ராசரி பர்ச்சேஸ்லாம் பண்ணலைங்க, அதில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் சில்லி பவுடர் வந்து வீட்லேயே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டு மிளகா வந்து நீட்டு மிளகாவும், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த காஷ்மீரி மிளகா இருக்குல்லங்க அதுவும் வாங்கியிருக்கிறேன். காஷ்மீரி மிளகா வந்து கொஞ்சம் கம்மியான அளவு 200 கிராம் தான் வாங்கினேன். நீட்டு மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அது பேக்கெட் பொறுத்து, நீங்கள் 1 கிலோ அரைக்கிறீங்களோ இல்லை 1/2 கிலோ அரைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தனியாவும் நான் வாங்கினேன். ஸோ வந்து மிளகா தனியா ஈக்குவலாக போடுங்க, 1/1 கிலோ நீங்கள் போட்டிங்கன்னா 1/1 கிலோ போடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன், அதனால் நான் கம்மியான அளவு தான் நான் போட்டு அரைச்சிருக்கிறேன். அதனால் வந்து நான் வந்து ஒரு 3 கப்புன்னு சொல்லிட்டு நான் வந்து சில்லி வந்து அந்த நீட்டு மிளகா வந்து 3 கப் எடுத்துக்கிட்டேன், தனியா வந்து 3 கப் எடுத்துக்கிட்டேன். இதோடு சேர்த்து மிளகும் சீரகமும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 கப்பு வந்து நான் வந்து உங்களுக்கு மிளகா எடுத்தேன் சொன்னேன் இல்லைங்க, அதில் வந்து 1 கப்பு வந்து காஷ்மீர் மிளகா நான் ஆட் பண்ணேன். ஓகேங்களா, இது நீங்கள் ஆட் பண்ணி மிளகாத்தூள் நீங்கள் இதிலேயே டேரெக்டாக அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு குழம்புல எல்லாத்துலேயுமே வந்து டார்க்னஸ் அந்த கலர் வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். ப்ளஸ் வந்து காரமும் வந்து கொஞ்சம் கரெக்டாக மைல்டாக தான் இருக்கும், காஷ்மீரி மிளகாவில் அந்தளவுக்கு காரம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்லேயே எப்படி அரைக்கணும்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து ஒரு சிறு தீயில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் என்ன போட்டேன்னா 3 கப்பு சில்லி, 3 கப்பு வந்து தனியா, ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகும் சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணேன். சில பேர் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து மிக்ஸியில் அரைக்கிறதுனால நான் வந்து இதில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணலை. மஞ்சள் வந்து நான் தனியாக குழம்புல போடும்போது தனியாக 1 ஸ்பூன் போட்டுப்பேன், ஏன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம மஞ்சள் வச்சு அரைச்சோன்னா அந்தளவுக்கு அதை ஈடு கொடுக்காது மிக்ஸி ஜாரில், அதனால் நான் வந்து அதை அரைக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா சிறு தீயில் நல்லா நான் இங்கே வதக்கி அதை மேலே கீழே அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு செட்டு நான் அரைச்சிட்டேன். இப்போ இதிலையே போட்டு இன்னொரு இதுவும் நான் அரைக்க போகிறேன். ஏன்னா வந்து மிளகா வந்து பார்க்க தான் உங்களுக்கு அப்படி இருக்கும், அரைச்சோடனே பார்த்தோன்னா கம்மியான அளவு ஆகிடும். ஸோ வந்து அதனால் வந்து இது வந்து எல்லாமே நீங்கள் சூடு ஆறுன பிறகு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சூடோடு போட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா அது ரொம்ப சூடாக இருக்கும், உங்களுக்கு அதை பிடிக்கவும் மேலே சூடாக இருக்கும், அந்த கப்பு எல்லாமே சூடாக இருக்கும். நல்லா அரைச்சி நல்லா மைய அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதில் வந்து போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-15 மினிட்ஸ் ஆறட்டோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எந்த எதனா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க, ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து வெளியில் காசு கொடுத்து அரைக்கிறதோட வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸியாகவே, உங்களுடைய மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் பண்ணலாம். யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிளகாத்தூள் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுது. வாழை இலை சேனலில் யூஎஸ் பற்றின ஷாப்பிங், குக்கிங் ப்ளாக்ஸ் இதெல்லாமே கண்டினியூவாக போட்டுட்டு வரோம். யாராவது அன்சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த வீடியோ இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.